எல்லாருக்கும் வணக்கம். பல்லவன் எக்ஸ்பிரஸ்லேருந்து சங்கர் பேசுகிறேன். சமீபத்தில் பெங்களூர்லேருந்து ஜெர்மனிக்கு ஏற்றுமதியான ஒரு பொருள் எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்திச்சுங்க. பலாப்பழத்திலிருந்து ஆடட் வேல்யூ செய்யப்பட்ட பலாப்பழ பவுடர், அதாவது ஜாக் ஃப்ரூட் பவுடர், பெங்களூர்லேருந்து ஜெர்மனிக்கு சுமார் 10 டன் அளவுக்கு ஏற்றுமதியாக இருக்குங்க. 10 டன் ஜாக் ஃப்ரூட் பவுடர் தயாரிக்க எத்தனை டன் பலாப்பழம் தேவைப்பட்டிருக்கும், எத்தனை பெரிய மனித உழைப்பு அதுக்கு தேவைப்பட்டிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதுவும் இந்த லாக்டவுன் டைமில் இதை சாத்தியமாக்கியிருக்காங்க. ஜெர்மன் மாதிரியான ஐரோப்பிய நாடுகளுக்கு விவசாய பொருட்களை ஏற்றுமதி செய்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. பேக்கிங் எல்லாமே வந்து பேக் ஹவுஸில் தான் பண்ண முடியும். பெங்களூரில் பலாடா அக்ரோ ரிசர்ச் ஃபவுண்டேஷன், சுருக்கமாக PARF ஒரு அமைப்பு இருக்குது. அங்கே தான் இந்த பேக் ஹவுஸ் வசதி இருக்குது. அங்கேருந்து தான் இந்த ஜாக் ஃப்ரூட் பவுடர் ஜெர்மனுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு. நான் அடிக்கடி முந்திரி பர்ச்சேஸ் பண்ண பண்ருட்டி போய் வருவேன். அங்கே இருக்க நண்பர்கள் பண்ருட்டி பலாப்பழத்தை ஏற்றுமதி செய்ய உதவி பண்ணுங்கன்னு கேட்பாங்க. ஏன்னா லோக்கல் மார்க்கெட்டில் பெருசாக விற்பனை இல்லைன்னா பலாப்பழம் மொத்தமாக அழுகி வீணாக போயிருங்க. பெங்களூர் எக்ஸ்போர்ட்டர் மாதிரி யாராவது முயற்சி எடுத்தால் பண்ருட்டி பலாப்பழத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், பலாப்பழ பவுடரும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இது மாதிரி யூனிக்கான ப்ராடக்ட் உங்கள்கிட்ட இருந்தால் காம்படிஷன் இல்லாமல் உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.